இன்னைக்கு ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை பற்றி பார்க்கறதுக்காக நமக்கு இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்காக சீஃப் கெஸ்ட்டாக அற்புதமான ஒரு மாமனிதர் உடுமலைப்பேட்டையிலிருந்து ஆனந்தராஜ் டைமண்ட் டைரக்டர் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அக்ரி ப்ராடக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி டீடெயில்ஸ் அவர் எடுக்க போகிறாரு. அதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மை செல்ஃபீஸ் என்ஆர் ரவிக்குமார், யூசிடி வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட், திருச்செங்கோட பொறியுமா கொண்டு பிறந்தவன் என்று ஒசூரிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அக்ரிகல்ச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் ரேங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட், வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது, குளோபலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல 9வது இடத்துல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இந்தியா இன்னைக்கு 58% பேர் முதுகெலும்பாக வாழ்கிறதுக்கு பயன்படுது அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர் தான். இந்த அக்ரிகல்ச்சரை பற்றி நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் அக்ரிகல்ச்சருக்கு தேவை அப்படின்னு யோசனை பண்ணும்போது, வளமான ஒரு நாடு இருக்கணும்னா, செழிப்பான ஒரு நாடு இருக்கணும்னா, அதுக்கு சூட்டபிளான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். அப்படிப்பட்ட அக்ரிகல்ச்சரை வெஸ்டிஜ் யோசனை பண்ணாங்க. இன்னைக்கு நாடு வளமடையணும், எல்லா வகையிலும் கொண்டு வரணும் அப்படின்னா, மாடர்ன் டெக்னாலஜி எவ்வளோதான் நான் வந்தாலும் அக்ரி இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால அக்ரிகல்ச்சரை முத முதல்ல லான்ச் பண்ணாங்க. அப்படி லான்ச் பண்ணும்போது யோசித்த விஷயம் என்ன, இன்னைக்கு ஃபார்மர்ஸுக்கு என்னெல்லாம் நோக்கி இருக்காங்க அப்படின்னா, வாட்டர் தண்ணி பத்தாக்குறை, ஓவர் இரிசேஷன், மண் சரியா இருக்கலாம் சரியான ஒரு முறையில் அமையாத விஷயம், சாயில் பிரச்சனை, அதே மாதிரி லேர்னிங் நியூட்ரிஷன் வந்து சரியா இல்லாமல் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் சார்ந்துதான் அக்ரிகல்ச்சர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ மண்ணே இன்னைக்கு வளம் இல்லாமல் இல்லை மலட்டு தன்மையா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை மாத்துனா நாம மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம் அப்படிங்கறத யோசிச்சதுனாலதான். ஸோ நம்ம வெஸ்டிஜ்ல இன்னைக்கு அக்ரி ப்ராடக்ட் லான்ச் பண்ணி மிகப்பெரிய வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. அந்த ப்ராடக்டை பத்தி நாலேஜ் எடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துருக்காங்க நம்ம டைமண்ட் டைரக்டர் மிஸ்டர் ஆனந்தராஜ் ஆன் த ஸ்கிரீன். பிளீஸ் வெல்கம் ஆனந்தராஜ், இந்த ப்ராடக்ட் நீங்க கொஞ்சம் எடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம், குட் மார்னிங். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். வணக்கம் வணக்கம் பார்த்தீங்கன்னா, வணக்கம் வணக்கம். ஓகே சார், என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர் ஆனந்தராஜ், உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சார், வடுகுவாளையம். ஓகேங்களா, நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேனுங்க, பண்ணிட்டு இந்த வெஸ்டேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே சார், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு, விரைவாக முன்னேறுவதற்கும் அற்புதமான ஒரு ப்ராடக்ட் வந்து வெஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க சார். அதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னாங்க சார், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு போகும்போது ஒரு 4 பருவம் இருக்குது, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உரம் கொண்டுட்டு போய் காட்டுக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த பருவத்தில் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி உரம் கொடுக்க முடியும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா 4 பருவத்துக்கு தேவையான உரம் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த பருவம் அப்படிங்கிறத நம்ம லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன பருவம்னா 4 பருவம் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து விதைக்கும் பருவம், அதாவது உல ஓட்டுறது, பாத்தி பிடிக்கிறது, அப்புறம் விதைக்கிறது, இதுதான் நம்மளுக்கு வந்து விதைக்கும் பருவம். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோனுங்க, முதல் பருவம் விதைக்கும் பருவம். ரெண்டாவது பருவம் பார்த்தீங்கன்னா வளரும் பருவம், அந்த செடி வந்து வளரும், செடி வந்து வளர்ச்சி அடையும், வளர்ச்சி வளர்ந்துட்டு வர்றதுக்கு பேர் தான் வளரும் பருவம். நெக்ஸ்ட் பூக்கும் பருவம், பூக்கும் பருவம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் 45 நாளுக்குள்ள எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடும். மிளகா செடி, அவரைச்செடி பார்த்தீங்கன்னா, தக்காளி, இது எல்லாமே பூக்கும் வந்துடும்ங்க, இதுதான் பூக்கு பருவம். நெக்ஸ்ட் காய் வந்துச்சுனாலே காய்க்கும் பருவம். இந்த மாதிரி 4 பருவம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த 4 பருவம் தெரியும். ஓகேங்களா, விதைக்கும் பருவம், வளரும் பருவம், பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம். இந்த 4 பருவம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு எவ்வளவு நம்மளுக்கு வந்து தண்ணி எவ்வளவு வேணும், காற்று எவ்வளவு வேணும், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு வேணும், உரம் எவ்வளவு வேணும், அதாவது அந்த ஒரு பயிருக்கு தேவையானது எவ்வளவு வேணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னாங்கன்னா, தண்ணீர் ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ தேவையான அளவு தண்ணீர் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் 25% ஒரு செடி அல்லது மரத்துக்கு தேவைப்படுங்க. அதே மாதிரி காற்று 25% தேவைப்படும். அப்புறம் இந்த காற்று தண்ணியே 50% போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
மீதியில் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அதாவது நம்மளுக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிற மாதிரி அந்த கீழே இருக்கக்கூடிய வேர்களுக்கு, வேறுனா ஆணி வேருக்கு கிடையாதுங்க, அந்த அல்ல விழுதுகள் அல்லையில வரும் சிப்லி விழுது சிப்லி வேர் அப்படிங்கிற மாதிரி அல்ல விழுதுகளுக்கு ஒரு 20-45% கார்பன் டை ஆக்சைடு வேணும். உரம் பாத்தீங்களா ஒரு 5% தான், 5% உரம் கொடுத்தோம்னா போதுங்க. இதுதான் பேசிக். ஒரு தோட்டத்துக்கு போய் நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த என்ன பருவத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எதெது எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா நாம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, நம்ம இதுல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அது என்னென்னலாம் பண்ணும்னு சுருக்கமா சொல்றேன், நீங்க அதை கேட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 2-3 விதமான பயிர்களுக்கு எப்படி நம்ம உரம் கொடுக்கறது, எவ்வளவு அளவு கொடுக்கறது அப்படிங்கிறத பின்னாடி வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்ரி 82 நம்ம ப்ராடக்ட்லயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் எல்லாமே பெஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன, அக்ரி 82 அக்ரி 82 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னாங்கன்னா இது வந்து ஒரு ஒட்டும் பசை அல்லது ஒட்டும் திரவம் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து 82% மூலப்பொருட்கள் அடங்கி இருக்குதுங்க இந்த அக்ரி 82ல. இது வந்து நம்ம என்னன்னா காட்டுல பயிருக்கு எந்த உரத்தை நம்ம கொடுத்தாலும் அந்த உரத்தை முழுமையா எடுத்து கொடுக்கும். எந்த உரம் நீங்க கொடுங்க, அதாவது வந்து டிஏபி பொட்டாசியம் பாக்டம்பஸ் ஆல் 90 மாட்டுச்சானா ஆட்டுப்புழு எந்த உரம் நீங்க கொடுத்தாலும் அந்த உரத்தை பூரா முழுமையா எடுத்து கொடுக்கறதா இதனுடைய வேலை அக்ரி 82. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் இதுல என்னங்கன்னா முக்கியமானது, நம்ம வந்து செடி அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து எடுப்போம், பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்லைன்னா களைக்கொல்லி மருந்து கூட ஒரு டேங்க், ஒரு டேங்குங்கிறது 10 லிட்டர் டேங்கும் இருக்கும், 15 லிட்டர் டேங்கும் இருக்குங்க. அதுல வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க கெமிக்கல் மருந்து எவ்வளவு வேணாலும் கலக்கிட்டு போறாங்க. அது கூட நம்மளது ஒரு 20 மில்லி அதாவது 100 மில்லி டப்பாவில் பாத்தீங்கன்னா ஒரு மூடி 20 மில்லி கலக்கி மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா அந்த உரத்தோட அந்த கெமிக்கல் உரம் அதாவது பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி மருந்துகளுடன் நம்ம வந்து 20 மில்லி சேர்த்தி நம்ம கொடுக்கும்போது அது என்ன பண்ணும்னா அந்த உரம் அல்லது மருந்தினை ஃபுல்லா வேலை செய்ய வைக்குங்க, ஃபுல்லா வேலை செய்ய வைக்கும். எப்படி அப்படின்னா நம்ம கெமிக்கல் உரம் அடிக்கும் போது அது ஒரு இலையில மேல் மட்டத்துல மட்டும்தான் பரவும், ஆனா நம்ம 82 மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது அது என்ன பண்ணும்னா அந்த இலையில மேல் பரப்பு மட்டும் இல்லாம அந்த இலையோட கீழ் பகுதியில தான் அந்த பூஞ்சைகள் இருக்கும். வெள்ளை கலரா நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளை கலரா இருக்குங்க பூஞ்சைகள், அதுக்கு பேர் பூஞ்சைகள்னு சொல்லுவாங்க. படியே படர்ந்து இருக்குங்க அந்த நம்மளுடைய நரம்புகள் எப்படி சுருண்டு 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 இருக்கிற மாதிரி அது வந்து பறந்து இருக்கும். அதை பூராமே என்ன பண்ணோம்னா இது அழிச்சிரும், தண்டுல போய் நல்லா இறங்குங்க, வேர்ல போய் நல்லா இறங்கும். அதனுடைய வேலைய முழுசா செய்யக்கூடியதுதான் இந்த அக்ரி 82 இந்த அக்ரி 82. அப்புறம் நம்ம இது பாத்தீங்கன்னா நம்ம என்ன தேவையான அளவுக்கு எல்லா பகுதிகளிலும் இது ஃபுல்லா பரவும். ஸ்ப்ரே செய்யும் போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பரவும், மேல்புறத்தில் மட்டுமே உரம் மருந்துகள் போகும், இது கீழே ஃபுல்லா எல்லா பக்கமும் போய் எல்லா வேலையும் இது வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வேற என்ன பண்ணும்னா நம்ம வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோங்க, ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அதாவது நம்ம ஒரு மண்ணுல நீங்க சாதா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு டம்ளர்ல ஒரு அரை வாசிக்கு மண்ணு போட்டுக்கோங்க, நல்ல வறண்ட மண்ணு, இல்லை ஒரு ஃபுல்லா போட்டுக்கோங்க ஒரு டம்ளர்ல, 1 யூஸ் டம்ளர்ல ஃபுல்லா நீங்க மண்ணு எடுத்துட்டு அதுல வந்து சாதா தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த சாதா தண்ணி என்ன பண்ணும்னா மடமடன்னு கீழே இறங்கும். ஆனா நம்ம அக்ரி 82 கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்னொரு டம்ளர்ல வச்சிருக்கிறது நீங்க ஊத்துனீங்கன்னா மெதுவா ஆழமா இறங்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சிருந்து பாத்தீங்கன்னா இந்த சாதா தண்ணி ஊத்துனது என்ன பண்ணணும்னா சீக்கிரம் வந்து காஞ்சி போயிடும். ஆனா நம்ம அக்ரி 82 ஊத்துனது பாத்தீங்கன்னா சீக்கிரம் காயாதுங்க, அப்படியே ஈரமாவே இருந்துட்டு இருக்கும். இது வந்து ஒரு டம்ளர் வச்சே நீங்க வந்து ஈஸியா எல்லாத்துக்குமே வந்து டெமோ பண்ணி காட்டலாம். ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர்ல வெறும் வறண்ட மண்ணு, பச்சை மண் ஈர மண்ணு போடக்கூடாது, வறண்ட மண்ணை 2 டம்ளர்ல கொஞ்சம் 3/4 டம்ளருக்கு போட்டுக்கோங்க. சாதா தண்ணி, சும்மா சாதா தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் ஊத்திங்க, அந்த தண்ணி என்ன பண்ணுவோம்னா மடமடன்னு உள்ள போயிரும், உள்ள போய் விசுக்குன்னு கீழே போய் இறங்கிரும், ஆனா சீக்கிரம் வறண்டு போயிரும். ஆனா அக்ரி 82 கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்னொரு டம்ளர் ஊத்துனீங்கன்னா அது மெதுவா போகும், ஆனா ஆழமா போகும், ஆனா சீக்கிரம் வறண்டு போகாது. சீக்கிரம் வறண்டாம என்ன பண்ணும்னா அந்த வேர் முடிச்சுகள்ல போய் ஈரப்பதத்தை குறைஞ்சது ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் தக்க வச்சுக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அக்ரி 82 ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமா கிடைக்குதுங்க. 100 மில்லி 300 மில்லி ஒரு பேக்கிங் வரும், 500 மில்லி 100 மில்லியா 3 பேக்கிங்ல இருக்கும், 500 மில்லி ஒரு 1/2 லிட்டர்லாம் இருக்குங்க, 5 லிட்டர்லாம் ஒரு பேக்கெட்ல நம்மளுக்கு அக்ரி 82 இந்த ப்ராடக்ட் இருக்குதுங்க. இது ஒரு நல்ல அற்புதமான ப்ராடக்ட். ஈரப்பதம் அதாவது நம்மளுக்கு தேவையான தண்ணீர்
அந்த செடிக்கு தேவையான தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கறதா அக்ரி 82. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரி ஹியூமிக். அக்ரி ஹியூமிக், இந்த அக்ரி ஹியூமிக்கு நீங்க எதுனா, இது வந்து தாவர மக்கிகளின் குப்பி, தாவர மரங்களின் மக்கிய நிலைதான் அக்ரி ஹியூமிக்குங்க. இது என்ன பண்ணும், நீங்க பேசிக்கா தெரிஞ்சதா, மண்ணை வளப்படுத்தும், மண்ணை மேம்படுத்தும், மண்ணை சுத்தப்படுத்தும், மண்ணுல மக்காத குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை பூரா மக்க வைக்கும். மக்காத குப்பை என்ன, கோழி எருவு கொடுத்துருப்பீங்க, பன்னி எருவு கொடுத்துருப்பீங்க, மாட்டுச்சாணம் கொடுத்துருப்பீங்க, ஆட்டுப்புழப்பு கொடுத்துருப்பீங்க, ஹெமிக்கிலோர டிஏபி பொட்டாசியம் பக்டம்பாஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, அப்புறம் செடிகள் எல்லாம் களை வெட்டி அதுக்குள்ள கொண்டு போய் போட்டிருப்பீங்க. இப்ப இதெல்லாம் மக்காம இருந்துச்சுன்னா இதை பூரா மக்க வைக்கிறதா இந்த அக்ரி ஹியூமிக்கோட வேலை. ஓகேங்களா, அதாவது மண்ணை மேம்படுத்தி, மண்ணை சுத்தப்படுத்தி, மண்ணை வளப்படுத்தி, மண்ணுல மக்காத குப்பை இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லா மக்க வச்சு மண்ணை வந்து பொது 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 பொதுன்னு லூஸ் பண்ணி கொடுத்துருங்க. மண்ணு வந்து ஃப்ரீயா லூஸ் ஆயிரும். அப்ப மண்ணு லூஸ் ஆயிருச்சுன்னா இது என்ன பண்ணுனா, மண்ணுல இருந்து மண்புழுகள் நிறைய வளர்றதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மண்ணுல வந்து மண்புழுக்கள் நிறைய வளரும். அப்புறம் இந்த இது கொடுக்கறதுனால என்னன்னா, அந்த வேர்களுக்கு தேவையான காற்று வசதி இது செஞ்சு கொடுத்துருங்க. மண் லூஸ் ஆகுறதுனால கீழே இருக்கிற வேர்களுக்கு தேவையான காற்று வசதி கிடைக்கும். அப்ப காற்று வசதியும் கிடைக்கும், அக்ரி 82னால தண்ணீர் வசதியும் கிடைக்கும். அப்ப இந்த ரெண்டு வசதியும் அதுக்கு கிடைக்கிறதுனால, மண் லூஸ் ஆகுறதுனால அக்ரி 82 மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி நிறைய ஆழமா போயிருங்க. அப்ப தண்ணி வசதியும் கிடைக்கும், காற்று வசதியும் கிடைக்கும், தண்ணியும் காற்றும் கிடைக்கிறதுனால அந்த கீழே இருக்கிற வேர்களுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு அது வந்து தன்னை போல அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கும். அதாவது ஆக்சிஜன், இப்ப நம்மளுக்கு எப்படி ஆக்சிஜன் வேணுமோ அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்குங்க வேர்கள். அதாவது சின்ன சின்ன அள்ள விழுதுகள், அள்ள விழுதுகள் கம்ப்ளீட்டா வேர் எடுத்துக்கும். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நிலத்தின் நீரை உறிஞ்சும் திறனை இது அதிகப்படுத்தும், நிலத்தில் ஈரப்பதத்தையும் இது தக்க வச்சுக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிலத்தில் நீரை எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து இது அதிகரிக்கும், இதுல வந்து அதிகமா கிடைக்குங்க இந்த பொருள். அப்ப நம்ம நெக்ஸ்ட் உண்ணி மெயினா என்னம்னா, வெந்தது வேகாது. நம்ம சொல்லுவோம் ஈக்குவலா எடுத்துக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா வெந்தது வேகாது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெந்தது பாதி சாப்பிடுவோம், வேகாததும் சாப்பிடுவோம், வெந்தது வேகாது சாப்பிடுவோம். அதாவது காரத்தன்மை அமிலத்தன்மை ஈக்குவலா வச்சுக்கும். அப்ப நீங்க ஒரு காட்டுக்கோ, ஒரு காட்டுல ஒரு வருஷத்துக்கு மினிமம் ஒரு வருஷத்துக்கு அக்ரி ஹியூமிக் ரெகுலரா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, ரெகுலர்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா ரெகுலரா நீங்க வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ள அந்த காட்டுல பிஹெச் ஸ்கேல், அதாவது பிஹெச் அளவு என்னன்னா அமிலத்தன்மை காரத்தன்மையை ஈக்குவலா பண்ணி வச்சிருக்கோம். ஈக்குவலா பண்ணி வச்சுச்சுன்னா அந்த காடு வந்து சமநிலைப்படுத்திடும், காட்டுல வந்து அந்த விகிஞ்சு கிடக்கிற தன்மை எல்லாம் போய் அது வந்து சுத்தமான இடத்துக்கு அந்த காடு வந்து மாறிடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் அக்ரி ஹியூமிக்க ரெகுலரா, அதாவது 3 மந்த்துக்கு ஒருக்கா இல்ல 2 மந்த்துக்கு ஒருக்கா ரெகுலரா அந்த காட்டுல கொடுத்துட்டு வந்துட்டாருன்னா, காரத்தன்மை அமிலத்தன்மையை சமன்படுத்தக்கூடிய திறமை இந்த அக்ரி ஹியூமிக்கு நம்மளுக்கு இருக்குதுங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, நிலத்தின் தன்மையை உணர்ந்து அதற்கேற்றவாறு இது வந்து வேலை செய்யும். அப்புறம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு நாங்கள் அக்ரி ஹியூமிக் கண்டினியூவா கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நிலம் வந்து பிஹெச் லெவல் வந்து நடுநிலை அடையும், அதாவது வெந்தது வேகாது ஈக்குவல் பண்ணிடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரி ஹியூமிக் ஒரு அற்புதமான ப்ரொடக்ட். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இது வந்தீங்கன்னா அக்ரி ப்ரோடெக்ட். அக்ரி ப்ரோடெக்ட் இது வந்து பயோ பங்கிசைடு இருக்குங்க. அக்ரி ப்ரோடெக்ட், அக்ரி ப்ரோடெக்ட்ங்கிறது என்னன்னா, இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்து. இந்த மருந்து இது என்ன பண்ணணும்னா, இது எங்க நம்ம யூஸ் பண்ணணும்னா, மண்ணேர்த்தி பண்ணும்போதும் வேர் நேர்த்தி பண்ணும்போது மட்டும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மண்ணேர்த்தி வேர் நேர்த்தி, அப்புறம் ஏதாவது நீங்க தென்னை மரம் நட்டும் போது, வாழை மரம் நட்டும் போது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்னன்னா, இது வந்து என்ன செய்யணும்னா, நட்டும் போது இப்ப வெங்காயம்னு வச்சுக்கோங்க, வெங்காயம் நீங்க நட்டுறீங்க 1 கிலோ 1 ஏக்கரா, 1 ஏக்கராவுக்கு வந்து நம்ம ஏரியாவில் ஒரு 400 கிலோல இருந்து காட்டை பொறுத்து அவங்க 500 கிலோ 600 கிலோ 700 கிலோ வரைக்கும் நட்டுவாங்க. இப்ப 400 கிலோ நட்டுறாங்க அப்படின்னா 1 ஏக்கராவுக்கு நம்ம இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோணுங்க. 1/2 கிலோ அக்ரி ப்ரோடெக்டுமோ 1/2 கிலோ அக்ரி 82 நம்ம வாங்கிட்டு ஸ்ப்ரே அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி, அவ்வளவு பிடிக்காது, இது வந்து வேர் நேர்த்தி பண்றதுக்கும் மண் நேர்த்தி பண்றதுக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்குங்க. அப்ப நம்ம இது வந்து என்ன செய்யணும்னா, நைட்டே ஸ்ப்ரே பண்ணி வச்சிடலாம். நைட்டே வந்து சும்மா ஒரு அளவா ஊத்தி, சும்மா ஒரு 20 மில்லி ஊத்தினாலே உங்களுக்கு சரியா இருக்குங்க. 20 மில்லி ஊத்தினாலே ஒரு டேங்க், அப்போ ஒரு டேங்க் அடிச்சாலே நம்மளுக்கு ஒரு 400 கிலோ வெங்காயத்துக்கு கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம ஃபுல்லா என்ன பண்றோம்னா, ஸ்ப்ரே பண்ணிடுறோம். ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லா நைட்டே வச்சுட்டோம்னா காலையில ஆளு வந்து உடனே எடுத்து நட்டுறக்கு சௌகரியமா இருக்குங்க. அப்ப இது வந்து மண் விதை நேர்த்தி பண்றோம், இதான் விதை நேர்த்தி. நைட்டே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.
அது வந்து ரொம்ப வேலை வந்து ஈஸியா இருக்கும். இந்த காலையில 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி அப்புறம் 1/2 மணி நேரத்துல எடுத்து வைக்கிறக்கும், நைட்டே நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நான் அப்படிதான் இங்க கொடுத்துட்டு இருக்கிறேங்க. வேறு நேரத்துக்கு வெங்காயத்துக்கு 400 கிலோ வெங்காயமா 400 கிலோ வெங்காயம் அவங்க வாசல்ல பரப்பி விட்டுருவோம். பரப்பி விட்டுட்டு ஒரு டேங்க் எடுத்துட்டு வந்து ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஸ்ப்ரே பண்ணி காலையில் வரைக்கும் அது உலர வச்சுட்டு காலையில் எடுத்து நட்டுறது. அப்புறம் நம்ம வேர் நேர்த்தி, இது மண் நேர்த்தி அப்படின்னா நம்ம ஒரு 3 அளவு ஓட்டுவோம். 2 அளவு ஓட்டு முன்னாடி ஓட்டுறதுக்கு முன்னாடி கடைசி உழவுக்கு முன்னாடி, அதாவது கடைசி உழவுக்கு முன்னாடி மண் நேர்த்தி. மண் நேர்த்தினா நம்ம என்ன செய்யறோம்னா, இதையும் இந்த அக்ரி ப்ரோடெக்டுமோ AGRI 82 மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரேயர்ல காடு பூரா என்ன பண்ணிடுறோம்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம். வெறுங்காட்டுல வெறுங்காட்டுல மண்ணில ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அப்புறம் கடைசி உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சிக்குவாங்க. எதுக்கு இந்த வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா, காட்டுல அந்த அழுவல் நோய் வராது. அழுவல் நோய் வராது, பூச்சி புழுவு வந்து அந்த வேர்களை கடிக்காது. வேர்களை கடிக்காது, பூச்சி புழுவு கடிக்காது, அழுவல் நோய் வராது, மண்ணை வந்து மேம்படுத்துறதுக்குதான் நம்ம இது வந்து பண்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரொடக்ட் தான். மண் நேர்த்தி பண்றதுக்கும் வேர் நேர்த்தி பண்றதுக்கும் மட்டும் இந்த அக்ரி ப்ரோடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொடக்ட். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ரொடக்ட் பாத்தீங்கன்னா அக்ரி மாஸ் வந்து என்ன என்ன காரணத்துக்காக அக்ரி மாஸ் நம்ம யூஸ் பண்றோம், அக்ரி மாஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ட் பாத்தீங்கன்னா, அக்ரி மாஸ் இது வந்து நம்ம வந்து 3 பருவம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 3 பருவத்துல இது 3வது பருவத்துக்கு தேவையான உரம். 3வது பருவத்துக்கான அதாவது வளரும் விதைக்கும் பருவம், வளரும் பருவம், பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம், இந்த 4 பருவத்துல இது வந்து 3வது பருவத்துக்கு தேவையான உரம் அக்ரி மாஸ். ஓகேங்களா? அக்ரி மாஸ் என்னன்னா 3 பூக்கும் பருவத்திற்கு அதுக்குன்னே தயாரிக்கப்பட்ட நம்ம அக்ரி மாஸ். ஓகேங்களா? இது வந்து 3வது பருவத்துக்குன்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கல் ஏரியாவில எந்த கடையிலுமே வந்து 3வது பருவத்துக்குன்னு தனியா உரமே கிடையாதுங்க. அப்ப இது வந்து என்னன்னா, தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை சமநிலையா பரவச்சு. என்ன தெரிஞ்சுக்கணும், பூ நிக்கிறதுக்கு காய் நிக்க, பூ நிக்க காய் நிக்க, இதுதான். அதாவது அந்த செடியில வரக்கூடிய பூ எல்லாமே நிக்கணும் அப்படின்னா நம்ம அக்ரி மாஸ் கொடுக்கணும். அக்ரி மாஸ் எப்படி கொடுக்கறதுன்னா, 1 ஏக்கராவுக்கு 10 டேங்க் அடிப்பாங்க. ஒரு டேங்க்குக்கு வந்து நம்ம 20 மில்லிங்க, இப்போ 1/2 லிட்டர் நீங்க வாங்கிட்டீங்கன்னா, 1/2 லிட்டர் வாங்கிட்டீங்கன்னா, இல்ல நீங்க வந்து 1/2 லிட்டர் AGRI 82 1/2 லிட்டர் அக்ரி மாஸ் இந்த ரெண்டும் வாங்கி ஒரு டேங்க்கு 10 லிருந்து 15 லிட்டர் தண்ணி ஊத்துவாங்க. 15 லிட்டர் தண்ணிக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு 20 மில்லி அக்ரி மாஸ், 20 மில்லி AGRI 82 20 மில்லியை மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்ரி மாஸ் ஊத்திக்கணும், ரெண்டாவது AGRI 82 ஊத்தணும். ஃபர்ஸ்டே AGRI 82 ஊத்தீங்கன்னா டேங்க் வந்து ஃபுல்லா இதாயிரும், அதாவது என்ன நுரை நிறைய வந்துடும். அதனால கடைசியில தான் AGRI 82 ஊத்தணும். ஊத்தி நல்லா கலக்கி அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்னா, அந்த டேங்கை வந்து நல்லா கழுவிக்கணும். அந்த டேங்க்ல கெமிக்கல் மருந்து வாடையே இருக்கக்கூடாது, சுத்தமான தண்ணி மட்டும்தான். அந்த தண்ணியில எடுத்து இது விட்டீங்கன்னா, ஒரு அதாவது நீங்க உடனே ஒரு தோட்டத்துல போய் 1 வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னா, ஒரே 1 வாரத்துல நீங்க ரிசல்ட் எடுக்கணும்னா, அந்த காட்டுக்காரரு நம்மளை நம்பணும் அப்படின்னா, நம்ம உரத்தை நம்பணும் அப்படின்னா, நம்ம சொல்றத அவங்க நம்பணும் அப்படின்னா, 7 நாள்ல ரிசல்ட் எடுத்துடலாம். 7 நாள் எப்படி ரிசல்ட் எடுக்கிறதுனா, நீங்க வந்து இப்போ ஒரு 35 நாள் தக்காளி செடிக்கு, இல்ல மிளகா செடிக்கு, இல்ல பீக்கிங்காய்க்கு, இல்ல நம்மளுக்கு அவரை செடி. ஓகேங்களா? அவரை, தக்காளி, மிளகாய் இந்த 3 வச்சுக்கோங்க. 7 நாள்ல ரிசல்ட் வரணும். ஒரு காட்டுக்காரர் கிட்ட போறோம் பாருங்க, இந்த இதுல ஒரு 20 மில்லி அக்ரி மாஸ், ஒரு 20 மில்லி அக்ரி, ஏன்னா 100 மில்லி பாக்கெட்டே இருக்குது நம்மளுக்கு. 100 மில்லி பாக்கெட் பாத்தீங்கன்னா அக்ரி மாஸ் 330 ரூபா, AGRI 82 வந்து 300 மில்லி நம்ம வச்சுக்கிறோம், ஒரு 100 மில்லி மட்டும் கொடுக்குறோம். அப்ப 100 மில்லி வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபா தான் வரும். இது ஒரு 330 ரூபா, 420 ரூபாய் ஆச்சுங்க. 420 ரூபாயில அவர்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, வந்து 5 டேங்க் அடிக்க சொல்லலாம், போதுங்க. ஏன் சொல்றேன்னா, 15 லிட்டர் தண்ணி 20 மில்லி 1/2 ஏக்கராவுக்கு அடிக்கலாம். அப்ப அவங்க என்ன செய்ய சொல்றோம்னா, நம்ம வந்து 8 நாளுக்குள்ள 2 தடவை அடிக்க சொல்லிடுறோம். 8 நாளுக்குள்ள ஸ்ப்ரே கம்ப்ளீட்டா மெதுவா செடி பூரா அவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு மெதுவா தான் போகணும். ஆளுகள் விட்டீங்கன்னா வேக வேகமா போயிருவாங்க. அது நீங்க வந்து கரெக்டா அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட நீங்க சொல்லிடுவோம், மெதுவா செடி பூரா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 7 நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். அதாவது எப்படி தெரியுமா, பூ ஃபுல்ல பிடிக்கி பூ வந்து கீழே உதிரவே உதிராது. அப்ப அவருக்கு
கீழே வந்து அவர் என்ன உரம் வேணாலும் கொடுத்துட்டு போறார். அடி உரம் டிஏபி பொட்டாசியம் பாக்டம்பஸ் அவர் என்ன உரம் மிளகாய் கொடுத்திருந்தாலும் சரி தக்காளி கொடுத்திருந்தாலும் கீழே அவர் என்ன உரம் கொடுத்திருந்தாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க. நம்ம உரம் மேல பூ நிக்கிறதுக்கு காய் நிக்கிறதுக்கு பூ நிக்கணும் காய் நிக்கணும் அதுக்கு ஒரு அற்புதமான உரம் 7 நாள் ரிசல்ட் வந்துடும். நீங்க இந்த 100 மில்லி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 7 நாள்ல ரிசல்ட் ஓகே ஆயிரும். நீங்க சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நான் பாத்தீங்கன்னா ஒரு இப்போ லேட்டஸ்டா ஒரு 1 வீக் தான் ஆச்சுங்க, ஒரு 1 இயரா நான் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் ஃபுல்லா தக்காளி தோட்டம் வச்சிருக்கிறவரு. தக்காளி தோட்டத்துல பாத்தீங்கன்னா அவரு பயங்கரமா இந்த ஏரியாவிலேயே அவர் வந்து ஃபேமஸான ஆளு. தக்காளி வந்து அவ்வளவு கொண்டுட்டு போய் போடுவார். அவரு எல்லாம் சொல்லி 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 ஒண்ணுமே வாங்கல, எல்லா உரமும் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. 1 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நான் நேரா போய் எத்தனை டைம் நேரா போயும் அவர் வாங்கல. ஆனா இப்ப திடீர்னு அவர் என்ற நம்பர் குடிச்சு கூப்பிட்டு 20,000 நாத்து நான் வந்து விட்டுருக்கிறேனுங்க. ஏன்னா ஒரு ஏக்கராவுக்கு 7,000 நாத்து தான் கொடுக்கணும், ஆனா அவர் 20,000 நாத்து கொடுத்துருக்காரு. எல்லா உரம் கொடுத்து பார்த்துட்டுங்க ஒண்ணுமே வளரவே இல்லை. இன்னைக்கோட வந்து செடிக்கு வந்து 15 நாள் ஆச்சு, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். சரி 2 ஏக்கரா நான் சொல்லிட்டேன், 2 ஏக்கரா கொடுத்துருக்குறீங்க ஓகே. நீங்க 2 ஏக்கராவுக்கு 2 லிட்டர் கிருமிக்கு 2 லிட்டர் 82 4 கோல்டு அப்ப 5,000 ரூபாய் ஆச்சு, 5,400 ரூபாய் பில் ஆச்சுங்க. 2,000 கோல்டுக்கு 2,000 4,000 அக்ரி 82 கொடுத்துட்டு 1 கோல்டு ஃப்ரீ வந்துச்சுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க கொடுத்துருங்க, கீழே கொடுத்துருங்க ஓகே, நீங்க கீழே ட்ரிப்பிள் கொடுத்துருங்க இல்லைன்னா செடி செடி கூத்திருங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் செடி செடி கூத்துனார். ட்ரிப்பிள் கொடுக்க சொன்ன வேண்டான்ட்டு நான், ஏன்னா ட்ரிப்பிள் வந்து எல்லா செடிக்கும் ஒரே அளவு போகாதுங்க. அதனால செடி செடி கூத்துனாரு. இன்னைக்கோட கொடுத்து இன்னைக்கு 7வது நாள் லாஸ்ட் புதன்கிழமை கிணத்துக்கடவு சாருக்கு தெரியும், ரவிக்குமார் சாருக்கு தெரியும், கிணத்துக்கடவு போகும்போது அங்கிருந்து நான் அங்க இருக்கும்போது அவங்க போன் பண்ணாங்க கொடுத்தனுங்க. இன்னைக்கு 7வது நாள் பாத்தீங்கன்னா செடி சும்மா ஜம்முன்னு வந்திருக்குதுங்க. அவரே போன் பண்ணி அடுத்தது நான் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கற அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுங்க. 7 நாள்ல நம்ம ரிசல்ட் எடுத்துடலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரி மாசு பாத்தீங்கன்னா பூ நிக்க காய் நிக்க, இந்த மெயின் பூ நிக்கிறதுக்கு காய் நிக்கிறதுக்கு பூ நிக்கிறதுக்கு காய் நிக்கிறதுக்கு இந்த அக்ரி மாஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா அக்ரி நானோடெக். இந்த அக்ரி நானோடெக் என்ன பண்ணுதுங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 விதமான நுண்ணூட்டு சத்துக்கள் இந்த அக்ரி நானோடெக்ல இருக்குதுங்க. இந்த அக்ரி நானோடெக் என்ன காரணத்துக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது ஊட்டச்சத்து மைக்ரோ நுண்ணூட்டச்சத்து ஊட்டச்சத்து அதிகமா இருக்குங்க. செடியெல்லாம் பசுமையா இருக்கும். காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷேப்பா வருங்க, காய் வந்து ஒரே ஷேப்பா. இப்ப தேங்காய்னா தேங்காய் ஒரே ஷேப்பா வரும். உள்ள இருக்கிற பருப்பு பாத்தீங்கன்னா வெயிட் அவுட்டன் வந்து ஃபுல்லா வருங்க, அவுட்டன் வந்து ஃபுல்லா வரும், வெயிட் வந்து ஃபுல்லா வரும், நம்மளுக்கு வெயிட் அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்புறம் இந்த காய்கறிகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிரிட்ஜ்ல வைக்க வேண்டியது கிடையாது. 1 வாரத்துக்கு தக்காளி எல்லாம் கொடுத்தீங்கன்னா 1 வாரத்துக்கு அது கெடாம அழுவல் இல்லாம அழுவல் நோய் வராம அழுகி போகாம 1 வாரத்துக்கு அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த அக்ரி நானோடெக்னா வெயிட் அதிகமா வர்றதுக்கு. இப்ப வெங்காயத்துக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், வெங்காயத்துக்கெல்லாம் வெயிட் அதிகமெண்ட் பண்ணி கொடுக்கறது, வெயிட் அதிகப்படுத்தி கொடுக்கறதா இந்த அக்ரி நானோடெக் வேலை. மரமும் ஒரே சேப்பா இருக்குங்க, மரத்துக்கு எந்த நோயும் வராம ஒரே சேப்பா பார்த்துக்கும். மரமும் நல்லா இருக்கும், செடி நல்லா இருக்கும், பொருள் வந்து காய்கறிகள்லாம் வெயிட் அதிகமா வரும், தேங்காய்க்கும் வெயிட் அதிகமா வரும். அதுக்கு நம்ம இந்த மைக்ரோ நுண்ணூட்டு சத்து கொடுத்தீங்கன்னா நல்லா ஈல்டு நிறைய எடுக்கலாம், ஈல்டு நிறைய எடுக்கிறதுக்கு இந்த அற்புதமான ப்ரொடக்ட் அக்ரி நானோடெக் ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரொடக்ட் பாத்தீங்கன்னா அக்ரி கோல்டு பாத்தீங்கன்னா இது முதல் 2 பருவத்திற்கு தேவையான உரம். நான் சொன்னீங்களா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா தக்காளி செடியில ரிசல்ட் 7 நாளில் எடுத்துன்னு, அது மாதிரி இது அக்ரி கோல்டுங்க. அக்ரி கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் பருவத்துக்கும் 2வது பருவத்துக்கும் தேவையான உரம். இது என்னன்னா தண்டு வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சிக்கும், தண்டு வளர்ச்சிக்கு வேர் வளர்ச்சிக்கு செடி வளர்ச்சிக்கு NPKங்க, நைட்ரஜன் பாஸ்பரஸ் NPK இதுல வந்து ஃபுல்லா அடங்கி இருக்குதுங்க. இது நீங்க கொடுக்கும்போது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா செடி இப்ப சொன்னதே தான், தக்காளி செடிக்கு போன வார புதன்கிழமை தான் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருங்க. போன வார புதன்கிழமை நான் கொடுக்கும்போது செடி எல்லாம் அவர் என்ன சொன்னாருன்னா தக்காளி செடி வந்து ஒவ்வொன்றும் வளராம இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து அழுவுற மாதிரி இருக்குது, ஒவ்வொன்றும் சாயிற மாதிரி இருக்குது, வேர் நல்லா பிடிக்கல, அதுக்கு என்ன கொடுக்கறதுன்னு கேட்டாரு. இந்த கோல்டு தான் நான் 5 பாக்கெட் கொடுத்துருங்க, ஏன்னா 5,000 ரூபாய்க்கு வாங்கணும்னா நம்மளுக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு வந்து அக்ரி கோல்டு வந்து ஃப்ரீயா கிடைக்கும்னு 1 பாக்கெட் எச்சா கொடுத்து அது கொடுத்தது பார்த்து பாத்தீங்கன்னா அந்த செடி தக்காளி செடி 15 நாள் ஆன செடி
நல்லா வளர்ச்சி இல்லாம இருந்த செடி, சாயிற மாதிரி இருந்த செடி, அழுவல் நோய் இருக்கிற மாதிரி இருந்த செடி, வேர் குடிக்காம இருந்தது, இதை கொடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7 நாளில நல்லா ரிசல்ட் வந்து அற்புதமா வந்திருக்குதுங்க. நல்லா இருக்குது. அவரே ஏன்னா அவர் வந்து சொல்லவே மாட்டார், அவரே வந்து இன்னைக்கு சொல்லிட்டாருங்க, நல்லா இருக்குதுங்க செடி வந்து, நல்லா இருக்குது, நல்லா பிடிச்சிருச்சுங்க, நல்லா வளர்ந்துருக்குது. அப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரி கோல்டு, இதுல வந்து முதன்மை ஊட்டச்சத்துக்களும் இருக்குதுங்க, இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. மத்தெல்லாம் நீங்க மருந்து கடையில் போய் வாங்கும் போது முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும், ஆனா இந்த அக்ரி கோல்டுல முதல்நிலை ஊட்டச்சத்துக்களும் இருக்குங்க. தண்டு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சிக்கும் செடி வளர்ச்சிக்கும் முதல் 2 பருவத்திற்கு நம்ம தேவையான அளவு கொடுக்குறோம். இப்ப தென்னை மரமே இருக்குது, கண்ணு மரம் இருக்குங்க, இப்பதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா வச்சிருந்து 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துலதான் காய்க்குவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கு நம்ம இந்த அக்ரி கோல்டு வந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். எதுக்குன்னா நல்லா வளர்றோம், நல்லா வளர்றோம். இந்த அக்ரி கோல்டு வந்து நல்லா வந்து வளர்றோம். இது நம்ம எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் அக்ரி கோல்டு வந்து. நீங்க அதாவது அவங்க கீழே வந்து இன்னொன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், கீழே வந்து அவங்க எந்த உரமும் கொடுக்காம இருந்தா தான் நம்ம அக்ரி கோல்டு ரெக்கமெண்டே பண்ணணும், ஓகேங்களா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முதன்மை ஊட்டச்சத்துக்கள் இது நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதன்மை ஊட்டச்சத்துங்கிறதுனா NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். நைட்ரஜன்ங்கிறது என்னன்னா தலைசத்து, பாஸ்பரஸ்ங்கிறதுனா மணிச்சத்து, பொட்டாஸ்ங்கிறது என்னன்னா சாம்பல் சத்து, ஓகேங்களா? இதுதான் முதன்மை ஊட்டச்சத்துக்கள். அப்ப இது என்ன பண்ணும்னா தலை சத்து எதுக்கு வேணும்னா இலை மற்றும் தண்டு பகுதி வந்து பசுமையா இருக்கிறதுக்கு நம்ம தலை சத்து வேணும். மணிச்சத்து எதுக்கு வேணும்னா, அதாவது பாஸ்பரஸ் எதுக்கு வேணும்னா வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கிறதுக்கு பாஸ்பரஸ் வேணும், மணிச்சத்து. அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொட்டாஸுங்கிறது சாம்பல் சத்து. இது எதுக்குங்கன்னா நம்ம வே அந்த செடியோட தண்டு பகுதி மற்றும் அந்த தாவர வளர்ச்சி நன்றாக இருக்கிறதுக்குதா இந்த வந்து முதன்மை ஊட்டச்சத்துக்கள் கொடுக்குறோம். இதுல இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துங்கிறது என்னன்னா கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, கால்சியம், மங்கனீசியம், சல்ஃபர், இந்த மூணுங்க. அப்ப இந்த மூணுல கால்சியம் எது கொடுக்குதுன்னா நோய் எதிர்ப்புத்தன்மையை, நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு கொடுக்குது. மங்கனீசியம்ங்கிறது தாவரங்களுக்கு பச்சைத்தை கொடுக்கும். சல்பருங்கிறது முழுமையான வளர்ச்சினை கொடுக்கக்கூடியது அக்ரி கோல்டு. அப்ப நம்ம இந்த அக்ரி கோல்டு கொடுக்குறாங்கன்னா மாட்டு எரு, சாணி எருவு, ஆட்டு புழக்க, கோழி எருவு, இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் கொடுக்காம இருந்தா தான் கீழே வந்து இதெல்லாம் கொடுக்காம இருந்தா நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். கீழே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அக்ரி 82 ஹீமிக் மட்டும் நம்ம கொடுத்தா போதுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்ரி கோல்டு ஒரு அற்புதமான ப்ராடக்ட், நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ரி கிரானியூல்ஸ். அக்ரி கிரானியூல்ஸ் எதுக்குன்னா அதே மாதிரி தான் அக்ரி ஹீமிக் என்ன செய்யுமோ அந்த வேலையை செய்யுங்க. அக்ரி ஹீமிக் என்ன வேலையை செய்யுமோ அதே வேலையை செய்யக்கூடியதா இது அக்ரி கிரானியூல்ஸ். இது வந்து நம்ம எப்பப்போலாம் பயன்படுத்தலாம்னா அக்ரி கிரானியூல்ஸ் வந்து நீங்க நானாட்டு கூட மிக்ஸ் பண்ணி போடலாம், அடியுறத்து கூடையும் மிக்ஸ் பண்ணி நீங்க இப்போ கோழி எருவு, ஒரு கோழி எருவோ மாட்டுச்சாணமோ ஆட்டு புழக்கையோ கீழே அடி உரம் போடும்போது அது போட இது ஏக்கராவுக்கு 10 கிலோங்க, அதான் மெயின். இது வந்து ஒரு 5 கிலோ 600 ரூபா, 10 கிலோ வந்து 1200 ரூபாங்க. 10 கிலோ ஒரு ஏக்கராவுக்கு அடி உரமா நீங்க யூஸ் பண்ணி ஃபுல்லா இறச்சி விட்டுறலாம். 10 கிலோ பத்துலினா அது கூட வந்து நீங்க காட்டு மண்ணியவே மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த குப்பை மண் இருக்குங்க, குப்பை மண் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே இறச்சி விட்டுறலாம். இறச்சி விட்டு போட்டு நீங்க கடைசி அளவுக்கு முன்னாடி, இதெல்லாம் வந்து கடைசி அளவுக்கு முன்னாடி செய்யணும். அப்புறம் கடைசி அளவுக்கு முன்னாடி செஞ்சாதான் அது பூரா இறஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த இது பண்ணுவோம் கடைசி அளவு ஓட்டி அப்புறம் பார் குடிப்போம், பார்த்தி போடுவோம், ஓகேங்களா? இது வந்து அடி உரத்துக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்க இந்த வாழை மரத்துக்கு எல்லாம் கொடுக்கும்போது இடையில வந்து அக்ரி நானோட்டுக்கு கூட அக்ரி ஹியூமிக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க இறச்சி விட்டுறலாம், கீழே இறச்சி விட்டுறலாம். அப்புறம் நீங்க மக்காச்சோளம் போடுறீங்க, அதுக்கும் நீங்க வந்து கீழே சின்ன பயிரா இருக்கும்போது கீழே இறச்சி விட்டுறலாம். மடமடமடமடமடன்னு நல்லா தட்டி எடுத்துட்டு வருங்க. இது மண்ணை மேம்படுத்தும், மண்ணை வளப்படுத்தும், மண்ணை சுத்தப்படுத்தும். காட்டுக்குள்ள மண்ணுல மக்காத குப்பை இருந்துச்சுன்னா அதை பூரா மக்க வைக்கிற வேலையை இது வந்து நம்மளுக்கு செய்யுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராடக்ட். இப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாமே தெரிஞ்சாச்சு. அடுத்தது வந்து அக்வா ஜெல், அக்ரி அக்வா ஜெல். இது இப்ப புதுசா வந்திருக்கிற நம்ம ப்ராடக்ட். இது என்னன்னா நம்மளுக்கு இப்ப வேச காலத்துக்கும் இந்த வெயில் காலத்துக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது வந்து நீங்க ஒரு ஏக்கராவுக்கு
ஒரு லிட்டர் தானுங்க, ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் 1650 ரூபா ரேட் வரும். ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் அக்குவா ஜெல் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டீங்கன்னா ஈரப்பதத்தை, அதாவது இது வந்து என்ன பண்ணும்னா, நீங்க 4 நாளைக்கு ஒருக்கா காட்டுக்குள்ள 4 to 7 நாளுக்குள்ள தண்ணி கட்டுவோம். அப்ப நம்ம வந்து இதை வந்து இறைச்சி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு இது வந்து ஒரு 3 தடவை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். வருஷத்துக்கு ஒரு 3 தடவை ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோங்க. ஈரப்பதத்தை மெயின் வந்து வேச காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கோ. அப்புறம் மண்ணில் என்னென்னலாம் வேலை செய்யாமல் இருக்குதோ அதை பூராமே வேலை செய்ய வைக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அக்வா ஜெல். ஓகேங்களா? ஓகே, இதில் எல்லா உரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு தக்காளி, அவரை, மிளகாய், இதுக்கு நம்ம வந்து எப்படி உரம் கொடுக்குது, மந்த்லி ஆஃபர்ஸ் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1st to 18th 18th வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கும். ஆனால் விவசாயத்தை இந்தியா முன்னிலைப்படுத்தி நம்ம கம்பெனி என்ன பண்ணுதுன்னா 30 நாள் ஆஃபர் கொடுக்கக்கூடிய விவசாய பொருளுக்கு 30 நாள் ஆஃபர் கொடுக்குதுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு நம்மளுக்கு தேவையான அக்ரி ப்ராடக்ட், ஒரு அக்ரி மாசோ, அக்ரி 82, அக்ரி கோல்டு, அக்ரி ஹியூமிக்கு, அக்ரி நானோடெக், ஏதாவது ப்ராடக்ட் நீங்க ஒரு 2500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, ஒரே பில்லா போட்டீங்கன்னா, ஒரே பில்லா 2500 ரூபாய்க்கு போட்டீங்கன்னா 330 ரூபா மதிப்புள்ள, 2500 ரூபாய்க்கு பில் போடுறோம், 330 ரூபா எம்ஆர்பி மதிப்புள்ள அக்ரி 82 300 மில்லி ஃப்ரீயா கிடைக்குங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் 5000 ரூபாய்க்கு உரம் வாங்குறாரு, 5000 ரூபாய்க்கு அவர் உரம் வாங்கினாருன்னா 5000 ரூபாய்க்கு என்னன்னா ஒரு 600 ரூபா மதிப்பு இருக்கிற அக்ரி ஹியூமிக் இல்லைன்னா 600 ரூபா மதிப்பு இருக்கிற அக்ரி கோல்டு வந்து அவருக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஒரே பில்ல 5000 ரூபாய்க்கு போடும். ஓகேங்களா? அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு 4900 வந்துருச்சு, ஒரு 100 ரூபாய்க்கு என்ன அக்ரி வாங்குறதுன்னு தெரியலனால 100 ரூபாய்க்கு நீங்க வேற ஏதாவது ப்ரொடக்ட் 2-3 சோப்பு வாங்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அக்ரி ஹியூமிக்கோ அக்ரி நானோ அக்ரி கோல்டு ஃப்ரீயா கிடைக்கும். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2500 ரூபாய்க்கு அதே மாதிரி தான், 2450 ரூபா வந்துருச்சு, உன்னை 50 ரூபாய்க்கு உரம் இல்லை, என்ன பண்றது? அதுக்காக நம்ம 500 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. 2 சோப்பு வாங்க இல்லைன்னா ஒரு பேஸ்ட் வாங்குங்க. ஒரு 100 ரூபாய்க்குள்ள கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொடக்ட் ஃப்ரீயா கிடைச்சிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க ஒரே பில்லு ஒரு 10000 ரூபாய்க்கு தேவைப்படுது, 10000 ரூபாய்க்கு நீங்க ஒரே பில்லு வாங்கினீங்கன்னா 1475 ரூபா மதிப்பு இருக்கிற அக்ரி நானோடெக்கு இல்லைனா அக்ரி ப்ரோடெக்கு நம்ம ஃப்ரீயா வாங்கிக்கலாம். 10000 ரூபாய்க்கு நீங்க ஒரே பில்லு, ஒருத்தருடைய பேர்ல 10000 ரூபாய்க்கு நீங்க ஒரே பில்லு அக்ரி ப்ரொடக்ட் போட்டீங்கன்னா 10000 ரூபாய்க்கு பில் போடுறோம். ஆனா 1475 ரூபா மதிப்பு இருக்கிற அக்ரி நானோடெக்கு அல்லது அக்ரி ப்ரோடெக் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து மந்த்லி ஆஃபர்ஸ். இந்த மாதிரி 30 நாளும் இருக்குங்க. இது வந்து 30 நாள் ஆஃபர் இருக்கும். இதெல்லாம் ரீபர்ச்சேஸ்க்கு மட்டும்தான். இந்த ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரீபர்ச்சேஸ். இந்த ஆஃபர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரீபர்ச்சேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க போஸ்ட்ல உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் வந்து தென்னை மரத்துக்கு இன்னையோட 1 இயர் கம்ப்ளீட்டுங்க. இவங்க தோட்டத்தில் கொடுத்து 1 இயர் கம்ப்ளீட்டு தென்னை மரத்துக்கு உரம் கொடுத்துருக்குறேங்க. ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரமா கொஞ்சம் விரிவா இந்த தென்னை மரத்துக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இது இவங்க தோட்டத்துல எடுத்து தென்னை மரம் தான். இது அந்த தோட்டத்துக்காரரோட ஓனர், அங்க நிக்கிறவங்க இந்த தோட்டத்தோட ஓனர். இவங்க நம்ம போய் பேசினோம், பேசிந்து அவங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா 400 மரம் இருக்குதுங்க. 400 மரம் இருக்குது. இவங்க இந்த தோட்டத்து ஓனர் தான். இப்போ இந்த இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தென்னை மரத்துக்கு நான் உரம் கொடுத்துருங்க. இப்ப நம்ம இப்போ இங்க உரம் இப்ப இது இந்த தென்னை மரத்துக்கு உரம் பயன்படுத்தி இருக்கிறவரு பாத்தீங்கன்னா சேகர் ராஜகோபால். இது வந்து அவரு சாரு இங்கதான் இருக்கிறாரு. அவர் மரம் எல்லாம் சுத்தமா பட்டு போய் கிடந்ததுங்க. சாரு இப்ப மீட்டிங் வந்திருக்கிறாரு. அவர் நெகமம் ஏரியா. அவர் மரத்துக்கு பட்டு போய் கிடந்தது. அவரு நீங்க அவர்கிட்டயே நேரடியா நான் சொல்றதெல்லாம் டவுட்னா நீங்க அவர்கிட்டயே கேட்கல. ஏன்னா நாங்க அவர் மரம் சுத்தமா காயே பிடிக்காத மரத்துக்கு அவர் மரத்துக்கு கொடுத்து இன்னைக்கு காய் வந்து ஃபுல்லா பிடிக்குது. வெயிட் வந்து டன்னு வெயிட் வந்து நிறைய வருது. காயே பிடிக்காத மரத்துல காய் பிடிக்குது. ஏன்னா அது இங்க வந்து மீட்டிங்லயே சார் இருக்கிறாரு. நீங்க சார்கிட்டயே கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த தென்னை மரத்துக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்ப இந்த தென்னை மரத்துக்குன்னா நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏரியாவில நிறைய தென்னை மரங்கள் இருக்குது, நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்னா எவ்வளவு மரமோ இருந்துட்டு போகுது. ஒரு 100 மரம் நீங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் போய் கேட்கறதா எல்லாத்துக்கிட்டையும் நிறைய மரம் வச்சிருப்பாங்க. ஒரு 100 மரத்துக்கு நீங்க வந்து நாம 4 விதமான உரம் கொடுக்குறோம்ல. 4 விதமான உரம்னா நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. 4 விதமான உரம் என்ன? அக்ரி 82 ஒன்னு, அக்ரி ஹியூமிக் ஒன்னு, அக்ரி மாஸ் ஒன்னு, அக்ரி நானோடெக் ஒன்னு. அப்ப அவங்ககிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோணும். என்ன கேட்டுக்கணும்னா குரம்ப விழுகுதா, குரம்ப நிக்குதா? ஏன்னா டன்னேஜுக்கும் கொடுப்பாங்க,
கணக்கு அதாவது எண்ணிக்கையிலுமும் அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்ப குரம்ப விழுகுதா அப்படின்னு, குரம்ப நிறைய விழுகுது அப்படின்னா அக்ரி மாச நீங்க 10 மில்லி பண்ணிரும். குரம்ப விழுகுது அப்படின்னா அக்ரி மாச கொஞ்சம் சேர்த்திரும். ஓகேங்களா, குரம்ப விழுகுது அப்படின்னா அக்ரி மாசு சேர்த்திரும், கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இந்த ஒரு மரத்துக்கு 5 மில்லிங்க கணக்கு, ஒரு மரத்துக்கு வந்து 5 மில்லி கணக்கு. இந்த 5 மில்லின்னா 4 ஐட்டம் அக்ரி ஐடி டூ, அக்ரி ஐடி டூ 1/2 லிட்டர். ஒரு மரத்துக்கு 5 மில்லின்னா 100 மரத்துக்கு 1/2 லிட்டருங்க. அக்ரி ஐடி டூ 1/2 லிட்டரு, அக்ரி ஹியூமிக் 1/2 லிட்டரு, அக்ரி மாஸ் 1/2 லிட்டரு, அக்ரி நானோட்டுக்கு 1/2 கிலோ. ஏன்னா இது மட்டும் பவுடரா வருங்க. இந்த 4 ஐட்டத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா வருஷத்துக்கு 4 தடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். வருஷத்துக்கு 4 தடவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க தண்ணி பாய்ச்சதுக்கு அப்புறம் ஈரப்பதம் இருக்கணும். அந்த மரத்துக்கிட்ட நம்ம ஊத்தும் போது ஈரப்பதம் இருக்கணும். அப்ப இது என்னன்னா, ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். அந்த 2 லிட்டர் தண்ணி, இப்ப 100 மரம்னா 200 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அந்த 200 லிட்டர் தண்ணியில இந்த 4 1/2 லிட்டர் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நானோடெக் உள்ள ஊத்தி கலக்கிறோம். ஏன்னா அது பொடி, ஃபர்ஸ்டே கலக்கிறோம். அப்புறம் அக்ரி ஹீமிக்கோ அக்ரி மாசோ கலக்கிறோம். கடைசியில தான் அக்ரி 82 கலக்கணும். ஃபர்ஸ்டே கலக்கினீங்கன்னா நுரை ஃபுல்லா வந்துருங்க. அதனால அக்ரி 82 மட்டும் கடைசியில கலக்கணும். கடைசியில கலக்கி நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா, மரத்தை சுத்தி ஊத்தி விட்டுறோம். வட்டப்பாத்தி இருந்தா மரத்தை சுத்தி உள் வட்டத்துல ஊத்தி விட்டுறோம். ஒரு சில காட்டுல வட்டப்பாத்தியே இல்லாம இருக்குதுங்க. வட்டப்பாத்தியே இல்லாம இருந்தா மரத்துல இருந்து நீங்க ஒரு 3 அடி தள்ளிக்கோணுங்க. 2 அடி தள்ளி நீங்க வட்டமா ஈரப்ப தண்ணி கட்டிடுவாங்க. ஈரப்பதமா இருக்கும்போது நீங்க ஊத்தி விட்டுறீங்க. அது ரொம்ப நல்லதுங்க, ஊத்தி விட்டுறீங்க. இந்த மாதிரி வருஷத்துல 4 டைம் கொடுத்தா அதுக்கப்புறம் தான் ரிசல்ட். 9 மாசம் ஆகுங்க, ரிசல்ட் வர்றதுக்கு 9 மாசம் ஆகும். இப்ப நான் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட 400 மரத்துக்கு மைக்ரோ நூன்ஸ் பாத்தீங்கன்னா, நானோடெக்கே பாத்தீங்கன்னா 8 பீஸ் அங்க இருக்கும். நானோடெக் 8 பீஸ் இருக்கும், அக்ரி மாஸ் 4 பீஸ் இருக்கும், அக்ரி ஹியூமிக் 4 பீஸ் இருக்கும், அக்ரி 82 இருக்குங்க. ஒரு சமையல் என்னும் அவங்க வாங்கிட்டாங்க. இவங்க வாங்கி ஊத்தி பார்த்துட்டு ஒரு 9 மாசம் கழிச்சு தேங்காய் வெட்டி இருக்கிறாங்க. பருப்பு பாருங்க எவ்வளவு திக்னஸ்ஸா இருக்குதுன்னு பாருங்க. வெயிட்டு கூட வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 600 கிராம் தான் தேங்காய் வந்து வெயிட் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்ப இந்த 1 இயர்ல 600 கிராம் வெயிட் வர்றது, இப்ப 850 கிராம் அவங்களுக்கு டன்னேஜ் வருது, வெயிட் வருதுங்க. அக்ரி அந்த திக்னஸ் பாத்தீங்கன்னா பருப்பு பாருங்க ஃபுல் திக்னஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துல இன்னொரு போட்டா பாருங்க, அவங்க தோட்டத்துல காய் எப்படி பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க. காய் தொங்குது, அது கயிறு போட்டு இழுத்து கட்டி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து காயும் பிடிக்கும். ஏன்னா கூட இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்ன மாட்டுச்சானா ஆட்டுப்புழக்க கொடுக்குறாங்க, மாட்டுச்சானா ஆட்டுப்புழக்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வெறும் 36 ரூபா தான் செலவாகுங்க. ஒரு மரத்துக்கு வெறும் 36 ரூபா தான் செலவாகும். நீங்க இதை வந்து சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, நீங்க வந்து கெமிக்கல் உரம் கொடுக்குறீங்க. கெமிக்கல் உரம் என்ன கொடுப்பாங்கன்னா டிஏபி பொட்டாசு சூப்பர் கொடுப்பாங்க. அப்ப இந்த டிஏபி 1 கிலோ கொடுப்பாங்க, பொட்டாசு 1 கிலோ கொடுப்பாங்க, சூப்பர் 1/2 கிலோ கொடுப்பாங்க. இதெல்லாம் 3 சேர்ந்து என்ன வரும்னா, ஒரு மரத்துக்கு 80 ரூபா செலவாகுங்க. ஒரு மரத்துக்கு 80 ரூபா செலவாகும். அப்புறம் இதே மாதிரி ஆட்டுப்புழக்க கொடுத்தாங்கன்னா, ஆட்டுப்புழக்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மரத்துக்கு 85 ரூபாய்ங்க. அப்புறம் அவங்க கொண்டுட்டு வந்து அந்த பறிச்சு அந்த உரத்தை வச்சு ஆட்டுப்புழக்கைய வச்சு மூடுறதுக்கு 15 ரூபா செலவாகுது. ஒரு மரத்துக்கு 100 ரூபா செலவு பண்றாங்க. அப்புறம் இப்ப சீசன் பாத்தீங்கன்னா பன்னி எருவுன்னு சொல்லுவாங்க, பன்னி எருவும் விற்கிறாங்க. பன்னி எருவு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 120 ரூபா செலவு பண்றாங்க. பன்னி எருவு பாத்தீங்கன்னா 120 ரூபா செலவு பண்றாங்க. கோழி எருவு பாத்தீங்கன்னா ஒரு டன்னு வந்து 2100 ரூபாங்க. ஒரு மரத்துக்கு 50 கிலோ கொடுப்பாங்க. அப்போ ஒரு டன்னு வாங்கினா 2100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 50 மரத்துக்கு தான் விற்க முடியும். 50 மரத்துக்கு தான் வைக்க முடியும். அதே மாதிரி மாட்டுச்சாணம் பாத்தீங்கன்னா ஒரு லோடு வாங்குவாங்க. ஒரு லோடு வாங்கினா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடு கிட்டத்தட்ட 12,000 ரூபாய்ங்க. 100 மரத்துக்கு தான் வைக்க முடியும். அப்ப ஒரு மரத்துக்கு 120 ரூபா செலவாகுதுங்க. இது வந்து இன்னைக்கு ரேட்டு, மார்க்கெட் வந்து டுடே இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு. அப்ப இவ்வளவு ரூபா அது எல்லாம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அவங்க வைக்கிறாங்க. ஆனா நம்ம உரத்தை வந்து அவங்க கரெக்டா 3 மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு 4 தடவைங்க, ஒரு 10 நாள் முன்னு மின்னு போனாலும் வருஷத்துக்கு 4 தடவை கொடுத்தாங்கன்னா, வருஷத்துக்கு 4 தடவை கொடுத்தாங்கன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட் எடுக்கலாம். அதுக்கு வந்து கேரண்டி. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 தடவை கொடுக்கும்போது உங்களுக்கு ஆஃபரு டிஸ்கவுண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300 ரூபா தான். உங்களுக்கு 36 ரூபா ரேட்ல நம்ம போனோம்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 36 144 ரூபா தான் ஆச்சுங்க. அப்ப அது வந்து கெமிக்கல் உரம் 80 ரூபா 2 தடவை வச்சாங்கனாலும் 160 ரூபாய் ஆச்சு. அப்ப நம்மளது எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்குறாங்கன்னா 10% உரம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு 100 மரத்துக்கு எடுக்கும்போது அவங்களுக்கு 100 ரூபா அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அதுல ஒரு 400 ரூபா வந்துருங்க. அப்புறம் நாங்க இப்ப நானே எல்லாம் என்ன செய்யறோம்னா,
ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா வைக்கிறீங்களா, அப்ப 3 மாசத்துக்கு ஒருக்கா வைக்கிறனால நீங்க 3 மாசத்துக்கு ஒருக்கா எடுக்காதீங்க, 4 மாசத்துக்கு நீங்க கண்டினியூவா எடுத்துக்கோங்க, நாங்க 1 மாசத்துக்கு உரம் ஃப்ரீயா கொடுத்துருவோம், 2500 ரூபா உரம், 30,000 ரூபாய் எம்ஆர்பி இருக்கிற உரம் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம், அப்ப நீங்க 4 மாசத்துக்கு 1 மாசம் நீங்க ஃப்ரீயா வச்சுக்கலாமல்ல, எடுத்து எடுத்து நீங்க 3 மாசத்துக்கு ஒருக்காவோ நம்ம 4 மாசத்துக்கு ஒருக்காவோ நீங்க வச்சிருங்க, வருஷத்துல 4 தடவை வைக்கணும், 1 தடவை நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம், நீங்க அந்த 1 தடவை ஃப்ரீயாவும் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொல்லிடுவேங்க. அப்ப அதனால இது வந்து அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. அப்போ எப்படி அப்படி பார்த்தா ஒரு டோட்டலா 1 வருஷத்துக்கு 100 மரத்துக்கு 10% 10,000 ரூபா தான் அவளுக்கு செலவாகுது, 10,000 ரூபா தான் அவளுக்கு செலவாகுது. அப்ப அந்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணாலும் ஒரு ஏழு வெட்டு ஆறு வெட்டு கண்டிப்பா வெட்டுவாங்க. 40 நாளைக்கு ஒரு வெட்டுங்க, கொஞ்சம் நாள் தள்ளிப்போனாலும் 7 வெட்டு, நம்ம 5 வெட்டு வச்சுக்கலாம், 5 வெட்டு கேரண்டியா வெட்டுவாங்க. 100 மரத்துக்கு நம்ம உரம் கொடுத்தோம்னா கேரண்டியா, அதாவது அவங்க நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நானும் சேகர் சார் லைன்ல இருக்கிறாரு, சேகர் சார் 2 பேரும் போன பக்கம் பாத்தீங்கன்னா 4 வண்டிக்காயெல்லாம் ஒரு வெட்டுக்கு வருதாமா, நம்ம அவ்வளவெல்லாம் வேண்டாமுங்க, நம்ம வந்து 2 வண்டிக்காய் மட்டும் சொல்லலாம், 2 வண்டிக்காய் ஒரு வெட்டுக்கு, 5 வெட்டுக்கு 10 வண்டிக்காய் கேரண்டியா உழுகும். அப்போ இன்னைக்கு ஒரு காய் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 20 ரூபாய்ங்க, ஒரு காய் வந்து இன்னைக்கு 20 ரூபாய், நம்ம ஏன்னா நம்ம டர்னே வெயிட் வரனால 20 ரூபாய் கண்டிப்பா போகும். அப்ப 10 வண்டிக்கு என்ன ஆச்சுங்க, 5 × 20 = 2 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஆனா உரச்செலவு எவ்வளவுங்க, 10,000 ரூபாய் உரச்செலவு, 10,000 ரூபாய் தான். வேணும்னா அவங்க விரும்பினா இன்னும் 5,000 ரூபாய்க்கு வேணா எக்ஸ்ட்ரா நம்ம உரத்தை வந்து கொடுக்கட்டும், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வெறும் 10,000 ரூபாய் செலவு பண்றாரு, உரம் வைக்கிற செலவு ஆளுகளுக்கு வேண்டியது இல்லை, சும்மா ஒரு 1 ஹவர்ல 100 மரத்துக்கு, அரை மணி நேரத்துல 200 மரத்துக்கு ஊத்தி விட்டலாம், சும்மா அப்படியே கலைக்கு ஊத்துறதுதான். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரம் இது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபுல்லா பிஸ்னஸ் எடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்காயத்தை கொடுத்துருக்குறோங்க, தக்காளி, தக்காளிக்கெல்லாம் 4 பருவத்துக்கு நீங்க உரம் என்ன கொடுக்குறோன்னா 4 பருவத்துக்கு தக்காளி கொடுக்கலாம், அவரைக்கு கொடுக்கலாம்ங்க. வெங்காயத்துக்கு 4 பருவம், வெங்காயத்துக்கு 4 பருவம் வேணும்னா 15 நாளைக்கு ஒருக்கா, அதாவது 70 நாளா நம்ம போய் அங்கே தெரிஞ்சு வச்சுக்கோணுங்க, 70 நாளா 100 நாளா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோணும், 70 நாளா 100 நாளான்னு தெரிஞ்சுட்டு நம்ம உரம் கொடுக்கணும். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம அந்த வெங்காயம், மிளகாய், தக்காளி, அவரைச்செடி, அப்புறம் காய்கறிகளுக்கெல்லாம் எப்படி உரம் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துல இது வந்து அவங்க தோட்டத்தெல்லாம் எப்படி காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க, இது ஃபுல்லாவே நம்ம கொடுத்த உரம், இது வந்து நான் உரம் கொடுத்து 9 மாசம் கழிச்சு அவை தோட்டம் குறும்ப விழுகிறது பூரா